அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு குறு நாவல் என்று கதையின் பெயர் சிவந்த கைகள். இது ரொம்ப நாளுக்கு முன்னால் படித்தது. இதோட கிளைக்கதை ஒன்று இருக்குது, கலைந்த பொய்கள் அப்படின்னு. ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் இது வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால் சிவந்த கைகள் ஃபர்ஸ்ட், தென் கலைந்த பொய்கள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அட்யூ, சிவந்த கைகள் பாகம் ஒன்று. ஒன்று, இரண்டு, மூன்று, இருபது. நிமிர நிமிர கட்டடத்தின் மாடிகள் கணக்கில்லாமல் மேல் சென்று மேகத்தை விரும்பின. பெர்ஸ்பெக்டிவ் அவசரத்தில் சுருங்கி பெங்களூரின் நீலவானத்தை குத்தி பார்க்கும் கான்கிரீட் சாக்லேட் ஆயிரம் கண்ணாடி ஜன்னல்களின் சிரஸ் மேக தீற்றல்கள். விக்ரம் கைகடிகாரத்தை பார்த்து கவலைப்பட்டான். ஹெட் ஆஃபீஸ் முதல் நாள் பொறுப்பெடுத்து கொள்ளும் போது தாமதமாக வருவது சரியல்ல. என்ன செய்வது? மோசமான பஸ் சிஸ்டம், அவன் விரும்பின ரூட் நம்பர் அதன் அகராதியிலே இல்லை. ஆட்டோ என்பது அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும் போலிருந்தது. நடப்பது சாத்தியமில்லை. தவித்தான். ஏதோ பஸ் பிடித்து நடுவே இறங்கி மற்றொரு பஸ் மாறி வழி விசாரித்து 10-15 ஆயுது விட்டது. வாசலின் படிப்படியான வரவேற்பு, அத்தனை பெரிய கம்பெனிக்கு அலர்ட்டலே இல்லாத பித்தளை போர்டு மிதியடியில். ஆர்கே நாட்டின் முதல் தரமான தனியார் துறை நிறுவனங்களில் தலை சிறந்த ஆர்கே. விக்ரம் பெருமையால் மலர்ந்தான். இளமையின் வாசல், உத்தியோகத்தின் முதல் படி, எதிர்காலம் டிசம்பர் தினத்தின் பிரகாசம் பட்ட தங்க ராஜ்யமாக வரவேற்றது. ஒரே ஒரு களங்கத்தை தவிர, சே அதை பற்றி இப்போது ஏன்? கண்ணாடி வாசல் தானாக திறந்து கொள்ள துடிப்புடன் உள்ளே நுழைந்தான். வரவேற்பில் இருந்த பெண்ணின் முகத்தில் 2 மணி நேர அலங்காரம் தெரிந்தது. எஸ் ப்ளீஸ், என் பெயர் விக்ரம். மாற்றல் ஆர்டரை காட்டினான். அவள் அதை பார்க்காமல் வெல்கம் என்று சிரித்து, உங்களுக்காக மிஸ்டர் விட்டல் காத்திருக்கார். ரூம் நம்பர் 308, 3வது மாடி, லெஃப்ட் உபயோகங்கள். அவனிடம் கடிதத்தை திரும்பி கொடுக்கும்போது அவள் கண்கள் ஒரு கணம் அவன் மேல் அதிகப்படியாக தங்கின. லிஃப்டில் மெலிதாக பாப் கேட்டது. எதிரே கண்ணாடியில் மறுபடி விக்ரம். தலையை சற்று தள்ளி கொண்டான். புருவத்தை அழுத்தி கொண்டான். சிரித்து பார்த்து ஒழுங்கான பல்வரிசையை நிச்சயித்து கொண்டான். விக்ரம் விக்ரமை பார்த்து கண்ணடித்தான். ஐஸ்கிரீம் வர்ண கார்பெட்டின் மேல் நடந்தான். 308 கதவை தட்டினான். என்டர். குட் மார்னிங் சார். சார் சொல்லலாமா? வேண்டாமா. மார்னிங், யூ மஸ்ட் பி விக்ரம். எஸ் மிஸ்டர் விட்டு. மிஸ்டர் வேண்டாம், வெறும் விட்டல். கொஞ்சம் பழகினதும் விட்ஸ் சார். ஏன் 10 நிமிஷம் லேட்டு? பஸ் கிடைக்கல. ஆட்டோ எக்ஸ்கியூசஸ். பஸ்கள் கிடைக்கப்படாமல் இருக்கவே ஏற்பட்டவை. காரணங்கள் முக்கியமல்ல. இந்த ஆஃபீஸில் லேட்டாக வருவது மற்றவன் பெண்டாட்டியுடன் படுப்பதை விட பெரிய பாவம். இன்னொரு முறை லேட்டாக வராதே, வேலை போய்விடும். சாரி. மற்றொரு கெட்ட வார்த்தை. வா, உன் ஆஃபீஸை காட்டுகிறேன். ரூம் நம்பர் 306 உன் ஸ்டாஃபுடன் அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி இன்டர்காமை தட்டி, லீலா நான் 10 நிமிஷம் 306 போகிறேன். டெலிஃபோன் வந்தால் வாங்கிவை. சேர்மன் கூப்பிட்டால் உடனே வந்து சொல்லு. எஸ் மிஸ்டர் விட்டால் என்று குரலில் சற்றே செக்ஸ் தெரிந்தது. விக்ரம் அவருடன் தயங்கி நடந்தான். அவர் என்று தான் சொல்ல வேண்டும். 40 வயது இருக்கும். அதை ஒப்புக்கொள்ளாத சட்டை, ஜீன்ஸ், தலைவாரல், நடை, உதட்டில் சீட்டி. உனக்கு எத்தனை வயசு? 24. கல்யாணம்? இல்லை. டோன்ட். 306 கூட்டி பார்த்தால் 9 வருகிறது. அவனுடைய அதிர்ஷ்ட எண் அறையை திறந்து, அது உன் மேசை, இது நாற்காலி, அப்புறம் இது பக்கத்து அறை நோக்கும் கண்ணாடியை திறந்து, உன் ஆஃபீஸ் மனைவி மைத்ரேயி. திடுக்கிட்டு அந்த பெண் எழுந்தாள். மைட், இதுதான் உன் புது பாஸ். அவளுக்கு 30 இருக்கலாம். விக்ரமை சற்று சந்தேகம், சற்று ஆச்சரியத்துடன் பார்த்து நமஸ்காரம் என்றாள். நமஸ்காரம். இந்த ஆள் தமிழ் இல்லையா? ஆமாம். மைத்ரேயி தமிழ் பேசுவா? கிராமர் தான் கொஞ்சம் உதைக்கும். அவள் நெற்றி வகுட்டில் குங்குமம் இருந்தது. மேலுதட்டில் வியர்வை இருந்தது. பூனை கண்கள். ஹெப்பார் அயங்காராக இருக்க வேண்டும். ஸ்லீவ்லெஸ் அணிந்திருந்தால் மார்பை மறைக்க அதிகம் முயற்சி செய்வதாக படவில்லை. அப்புறம் இவளை நிதானமாக விசாரிச்சுக்கலாம் என்று மற்றொரு கதவை திறந்தவுடன் தெளிந்த நவீன அலுவலகத்தை ஒரு கைவீச்சல். இதுதான் உன் டிபார்ட்மெண்ட். மாமா உட்காண்டிருக்காரு. ஈஸ்வரன் சூப்பரன்ட் புலி. 36 சர்வீஸ். அவரை எதுக்காத கொஞ்சம் இடக்க பேசுவார். இஷ்மாமா, இதான் அந்த விக்ரம். அவர் ஒருமுறை நிமிர்ந்து பார்த்து அவனை பார்த்துவிட்டு தம் லெட்ஜரில் ஆழ்ந்தார். அப்புறம் ஓரத்தில் தெரிகிறாளே, நீலசாரி. அவள் சத்யவதி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்.
நம்ம ரெண்டு பேருக்கும் அவள் பப்பாதி. ரொம்ப போய் சொல்வா, ஜாக்கிரதையாக இரு. அவளோட மற்ற பேரெல்லாம் அப்ராணிகள், கொடுத்த வேலையை செய்வாங்க. அவாய்ட் த கேர்ள்ஸ் லைக் பாய்சன். உனக்கு பொண்ணு வேணும்னா எங்கிட்ட சொல், அட்ரஸ் தரேன், ஆஃபீஸில் வச்சுக்காத. குட் பை, நான் சேர்மனை பார்க்கணும். சார் சார், பாத்தியா சார் வேணான்னு சொன்னேன் இல்லையா? கால் மீ விட்டோ. நீ என்ன என்ன தான் சின்ன பையனாக இருந்தாலும் நானும் நீ ஒரே ரேங்க் தான். இந்த மாதிரி பச்சாக்களை மேனேஜ்மெண்ட்டில் கார்டில் போஸ்ட் பண்ணுறதை பற்றி எனக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு வெளியில் வா சொல்கிறேன். என்ன என்ன கேட்க வந்த? ஏன் டியூட்டி என்னன்னு சொல்லலையே நீங்கள். இன்றைக்கி ஒரு நாள் பஜனை, அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டுகள் கம்ப்யூட்டர் ரூம் எல்லாத்தையும் சுற்றிப்பார். நாளையிலேருந்து வேலை. ஃபீல்ட் யூனிட்ஸ், டெக்ஸ்டைல் டிவிஷன், ரெண்டு உனக்கு அல்லாடம் இருக்குது. என் பாஸார் பாம்பே போயிருக்கான், நாளைக்கு வருவான். அசோக் குமார், பெங்காலி, எம்பிஏ. உன்னை விட 2-3 வயசு அதிகமாக இருப்பான். ஆள் எப்படி? சஸ்பென்ஸ், நீயே பார்த்துக்கேன். வரட்டுமா? விட்டல் சென்றதும் சற்று நேரம் அங்கேயே நின்றான். அத்தனை பேரும் அவனை திருட்டுத்தனமாக பார்த்து உடனே தத்தம் வேலையில் ஆழ்ந்தார்கள். யோசித்தான், முதலில் அந்த ஈஸ்வரனிடம் ஆரம்பித்து ஒவ்வொருவரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கைகுலுக்கினான். 30 பேர் இருந்தார்கள். ராஜகோபால், மேடப்பா, அனந்தநாராயணன், ஜார்ஜ், எல்லா பெயரையும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். பெயர்கள் முக்கியம். அவர்கள் எல்லோரிடமும் ஒரு தயக்கம் இருந்தது. பெரும்பாலானவர்கள் அவனை விட அதிக வயதினர். அவர்களுக்கெல்லாம் மேல் அவனைப்போல் இளைஞனை கொண்டு வந்தால் ஆரம்ப விரோதம் இருக்கத்தான் செய்யும். சமாளிக்கலாம், மெல்ல சமாளிக்கலாம். தன் அதிர்ஷ்ட அறைக்கு திரும்பினான். பச்சை திரைகளை விளக்கி பெங்களூரை மாதிரி பார்த்தான். வெகு தூரத்தில் இன்னும் 2 நெட்டை கட்டடங்கள் தெரிந்தன. விதான் சவுதாவில் உச்சந்தலை திருசங்கம் தெரிந்தது. மௌனமாக கார்பூச்சிகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. எக்ஸ்கியூஸ் மீ, திரும்பினான் அந்த மைத்ரேயி. இதில் கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? ஷூர். இது என்ன? ஓவர் டைம் ஸ்லிப். யாருக்கு? எனக்கு தான். எதுக்கு ஓவர் டைம்? நிறைய டைப்பிங் ஒர்க் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும். ஈஸ்வரன் சார் கொடுத்தார். அப்போ அவரே கழுத்து போடலாமே. நீங்கள் வந்தாச்சே, அவருக்கு இனிமேல் அத்தாரிட்டி கிடையாது. சாரி, நான் புதுசு. இன்றைக்கி தான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். விஷயம் என்னன்னு தெரியாமல் பிளைண்டாக கையெழுத்து போட விரும்பலை. அப்போ இன்றைக்கி ஓடி வேண்டாமா? நான் கையெழுத்து போட்டு தான் நடக்கணுமா? வேண்டாம். இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு என்ன, நான் ஈஸ்வரன் சார்கிட்ட சொல்லிடுறேன் என்று அவள் சென்று விருட்டில் சற்று நேரத்தில் அவன் ஈஸ்வரனை எதிர்பார்த்தான். நினைத்தபடி அவர் 5 நிமிஷத்தில் கதவை சற்று கோபத்துடன் திறந்து உள்ளே வந்தார். ஓவர் டைம் கூடாதுன்னுட்டிங்களாமே? ஆமாம். ஏன்? விஷயம் தெரியாமல் இந்த காகிதத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டு போயாகணுமே சுவாமி. நீங்களே கையெழுத்து போடுங்களேன். எனக்கு பவர் இல்லையே. இந்த ஆஃபீஸில் புதுசாக வந்தவங்கள மேனேஜ்மெண்ட்டு நம்புறது, 30 குரூஷ சர்வீஸ்காரனை நம்புறதில்ல. ஆமாம் மைத்ரேயி, நான் விட்டல்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறேன். அவன் சந்தேக பிராணி இல்லை. அவர் செல்வதற்கு முன், மிஸ்டர் ஈஸ்வரன், ஒரு நிமிஷம். என்ன? ரூம்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் கதவை தட்டிட்டு நுழைஞ்ச நல்லது. அவர் அவனை சற்று நேரம் தீர்க்கமாக பார்த்தார். அப்படியா சேதி? இன்றைக்கு தான் முதன் முதலாக மாற்றலாகி போஸ்டிங் ஆகி ப்ரொபேஷன் முடிந்து சேர்ந்திருக்கும் பயல் இந்த ஆட்டம் ஆடப்போகிறாயா என்ற பார்வை. அவருக்கு 55 வயது இருக்கும். பட்டையான முகமும் பிசிரான காதோர அடர்த்தி தலைமையுமாக இருந்தார். உதட்டில் வெற்றிலை காவி தெரிந்தது. மைசூர்காரர்கள் போல் வேஷ்டியை பெல்ட்டால் இறுக்கி கோட் அணிந்திருந்தார். பார்த்தாலே அடுக்கடுக்காக கந்தர் அலங்காரம் தேவாரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வரும் என்று தோன்றியது. அவர் சென்றதும் விக்ரம் மேஜை மேல் உட்கார்ந்து அந்த தப்பான ஆரம்பத்தை யோசித்தான். கையெழுத்து போட்டிருக்கலாம், இந்த கேள்விகளை எல்லாம் வேலை பழகியதும் வைத்து கொண்டிருக்கலாம். சே, அந்த மனிதரை பார்த்தால் நல்லவர் போலத்தான் தெரிகிறது. சமயம் வரும்போது சமாதானம் செய்து கொள்ளலாம். தன் நாற்காலியில் உட்கார்ந்து பார்த்தான். ஒரு முறை சுற்றினான். எதிரே அலமாரிகளை ஆராய்ந்தான். ஆர்கே என்டர்பிரைசஸ் வருஷாந்திர அறிக்கை அழகாக அச்சிடப்பட்ட பிரதிகள் இருந்தன. புரட்டினான். டேர்ன்ஓவர் 300 கோடி, உற்பத்தி பொருள்களின் எண்ணிக்கை 30, டாய்லெட் சாதனங்களிலிருந்து சோப்பிலிருந்து பற்பசையிலிருந்து டெக்ஸ்டைல் சாதனங்களிலிருந்து பால் கட்டி பர்ஃப்யூம்ஸ் பிளேடு பூச்சி மருந்து டெலிவிஷன் கால்குலேட்டர் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அப்புறம் ஏஜென்சிகள் எத்தனை பொருள்கள். எல்லாவற்றுக்கும் காரணக்காரத்தரான ராதாகிருஷ்ணன் புகைப்படம் முன்பக்கத்தில் இருந்தது. விக்ரம் சற்று நேரம் அந்த ஆச்சரிய மனிதரை பார்த்தான். படத்தில் ரொம்ப சாதுவாக தோன்றினார். இவரா இந்த பிரம்மாண்டமான தொழிலை வீட்டை அமைத்தவர் இவரா 35 வருஷங்களுக்கு முன் இந்த நகரத்தில் கையில் 8 காசுடன் நுழைந்தவர். இவரா படிப்படியாக முன்னேறி இந்த ஆச்சரிய ராஜ்யத்தை அமைத்து அதன் உச்சியில் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டராக உட்கார்ந்திருக்கிறார். ஆர்கே த கிரேட்.
திகீர் என்றது அவனுக்கு. ஆர்கே இந்த கட்டடத்தில் இப்போது வீற்றிருக்கிறார். இதே கட்டட மாடியில் எங்கே எந்த அறையில் இருப்பார்? இப்போது என்ன செய்து கொண்டிருப்பார்? அவரை பார்க்க முடியுமா? அவர் நேரில் பார்க்க எப்படி இருப்பார்? விக்ரம் தன் மேஜை மேல் இருந்த உள்தொடர்பு டெலிஃபோன்களின் எண்கள் அடங்கிய டைரக்டரியை புரட்டினான். முதல் பக்கத்தில் இருந்து அந்த நம்பர் 101 எதிரே டெலிஃபோனை பார்த்தான், எடுத்தான். என்ன ஒரு அசட்டு தைரியம்! அவருக்கு நான் டெலிஃபோன் செய்வதாவது? அவர் எங்கே, நான் எங்கே? அவர் ராஜ்யாதிகாரி, நான் நுழைவாசலில் இருக்கும் ஒரு ஆரம்பன். இருந்தும் அந்த ஃபோட்டோ முகத்தை பார்த்தால் அவரை அணுக முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. பார்க்கலாம். 101 எதிர்முனை கிறுங்கியது. விக்ரமின் விரல்கள் லேசாக நடுங்க ஆரம்பித்தன. அவர் எடுக்க மாட்டார், பிஏ தான் எடுப்பான். எஸ், பெண் குரல். நல்ல வேலை அவர் இல்லை. வைத்து விடலாமா? எஸ், ஹூ இஸ் இட்? இஸ் தட் தி எம்டிஸ் நம்பர்? எஸ். அவருடன் பேச முடியுமா? கேட்பது யார்? மேடம், என் பெயர் விக்ரம். நான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஆஃபீஸர். அவருடன் பேச விரும்புவேன். முடியாது, முடியவே முடியாது என்று சொல்லி வைத்து விடுவாள் என்று எதிர்பார்த்தேன். மாறாக, ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கிறாரன் பார்க்கிறேன், லைனில் இருங்கள் என்றாள். டெலிஃபோன் சற்று நேரம் மௌனமாக இருந்தது. விக்ரம் மனசுக்குள் சட் சட்டென்று வாக்கியங்களை ஒத்திகை பார்த்து கொண்டான். டெலிஃபோன் மறுபடியும் உயிர் பெற்றது. ஆர்கே, குட் மார்னிங் சார். என் பெயர்? அதெல்லாம் தெரியும், விஷயம் என்ன சொல்ல? அவர்தான் ஆர்கே த கிரேட். ஆர்கே குரலில் தான் எத்தனை அழுத்தம், எத்தனை ஆழம். எனக்கு உங்களை வந்து சந்திக்க விருப்பம் சார். எதற்கு? இந்த கம்பெனியின் ஆரம்ப வாசலில் இருக்கிறவன் சார் நான். அதை உருவாக்கி அமைச்ச முதல் மனிதரை, தலைவரை பார்க்க எனக்கு விருப்பம் சார். ஏன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும் போல் இருக்குது. குரல் சிரிப்புடன், 11:30 வா என்றார். தேங்க்ஸ் சார் என்று சொன்னது அவருக்கு கேட்டிருக்காது. அதற்குள் வைத்து விட்டார். விக்ரம் தனக்குள் சிரித்து கொண்டான். கைவிரல்களை சொடுக்கிக் கொண்டான். நினைத்தான், செய்து விட்டான். எப்பொழுதுமே அப்படித்தான். வேலையில்லா சமுத்திரத்தில் ஒரு ஸ்திர நாற்காலில் வந்து உட்கார்ந்தாகிவிட்டது. புதிய மெத்தென்று எக்ஸிகியூட்டிவ், மாதம் 18,000. என்ன ஒரு பிரகாசமான ஆரம்பம்! நாற்காலியில் ஒரே ஒரு முள் இருக்கிறது. அவனுள் கவலையின் ஜிலீர் என்று பிரவகித்தது. எச்சில் விழுங்கிக் கொண்டான். கவலையே படாத, யார் கண்டுபிடிக்கப் போகிறார்கள்? அம்மாவின் கடிதத்தை எடுத்து மறுபடி படித்தான். இப்போவும் நானும் பத்துவும் சௌக்கியம். நீ சௌக்கியமாய் போய் சேர்ந்து புதிய வேலையை ஏற்கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். அடுத்த மாதத்துலேருந்து 100 ரூபாய் அதிகம் அனுப்புவாய் என்று நினைக்கிறேன். நீ அனுப்பி வைத்த பணம் கிடைத்தது. பெங்களூரில் நல்ல குளிர் இருக்குமே, நல்ல ஸ்வெட்டராக வாங்கி கொண்டாயா? இப்பொழுதே நல்ல வீடாக பார்த்துவை, நானும் வர சௌகரியமாக இருக்கும். உனக்கும் ஜாதகங்களாக வந்து குவிகின்றன. பெங்களூர்லேயே 2-3 வந்திருக்கின்றன. அவர்கள் உன்னை வந்து பார்ப்பார்கள். உன் இஷ்டப்படியே செய்யலாம். ஹோட்டல் சாப்பாடு உனக்கு 4 நாளுக்கு மேலே ஒத்துக்காது. வேலை ஸ்திரமானதும் கல்யாணம், உடனே குடித்தனம், ரேஷன் கார்டு, மண்ணெண்ணெய், குழந்தை. அம்மா, நான் அந்த ஜாதி இல்லை. பச்சை தண்ணியில் குளிக்காத, ராத்திரி பால் சாப்பிடு. இதுவரை நான் நீ செய்ய சொல்வதை கேட்பேன். அதுக்கு மேல் என் பாதையை, என் எழுச்சியை நானே அமைத்து கொள்ளப் போகிறேன். அம்மா, எனக்கு வேண்டியது இப்போது கல்யாணம் இல்லை, உயரம். விட்டல் எட்டி பார்த்தபோது 11:15. விக்கி, வரையா? கம்ப்யூட்டர் ரூம் போகிறேன். இல்லை சார், எனக்கு 11:30 ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. யாரோட? எம்டியோட. என்னது, சரியாக சொல்லு. ஆமாம், ஆர்கே தான் என்னை கூப்பிட்டுருக்கார். விட்டல் கண்ணை கசக்கி உண்டு. ஒன்று கூப்பிட்டாரா? இல்லை, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்க்கலாமான்னு கேட்டேன், வான்னார். நீ அவருக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாம், ஏன் பண்ணக்கூடாதா? அட பாவி, நான் 15 வருஷமாக செய்ய தைரியம் இல்லாத காரியத்தை நீ சேர்ந்த நாளே பண்ணிட்ட. பொழைச்சி போயிடுவேன். நான் அவரை கிட்டத்தில் கூட பார்த்தது கிடையாது தெரியுமா. போ. இளங்கண்ணு பயமறியாதுன்னு சரியாக தான் சொன்னாங்க. தலையாட்டி கொண்டே சென்றார். தீஸ் யங்ஸ்டர்ஸ் அண்ட் டேலிங்கியோ. சரியாக 11:30 கூட்டத்தின் உச்சையில், கட்டடத்தின் உச்சியில் இருந்த ஆர்கே டவர்ஸில் ஆர்கேயின் அறைக்கு பிரத்யேக லிஃப்டில் சென்றான். பிரமித்தான். 4 பக்கங்களும் வெளிர்நீல கண்ணாடி, கணுக்கால், ஆழத்திற்கு கார்பெட், சுவரில் ஒரு நவீன சித்திரம், நெட்டையான ஸ்டூல் மேல் காலை மலர்கள், வெளியே பொம்மை நகரமாக விரிந்த பெங்களூர். ஆர்கேயின் சன்னிதானத்திற்குள் நுழையும் அறையில் ஒரு எலக்ட்ரிக் டைப்ரைட்டர், வெட்டப்பட்ட எஸ் போல வளைந்த மேஜை, அருகில் நாய்க்குட்டி போல் டெலிஃபோன் ஒன்று, பொட்டலமாக மடங்கக்கூடிய டெலிஃபோன் ஒன்று. ஆர்கேயின் காரியதரிசிக்கு 40 வயசு இருக்கலாம். கச்சிதமான உடலமைப்புடன் ஏமாந்த சமயங்களில் 28 சொல்லலாம் போல இருந்தாள். தலைமயிரை கிராப் ஆக்கியிருந்தாள். விக்ரம் நுழைந்தவுடன் சிக்கனமாக சிரித்துவிட்டு, ஹலோ விக்ரம், ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உள்ளே போங்க. உள்ளே சென்றான். ஏராளமான அறை, உறுத்தாத வெளிச்சம்,
பாலிஷ்க்கு பாலிஷ் கொடுத்த மேஜை பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் மேஜையை நான் பார்த்ததே இல்லை. அதன் மேல் டெலிஃபோன்கள், ஏசியின் இதம், சற்று தள்ளி ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினல், அதன் திரையில் இடது ஓரத்தில் ஒரு வெளிச்ச சதுரம் பளிச்சு பளிச்சென்று ஆணைகளுக்கு காத்திருந்தது. மெத்தை அமைத்த மகா நாற்காலி ஆர்கே. அவன் எதிர்பார்த்ததற்கு சிறியராக இருந்தார், மாநிறமாக இருந்தார். நெற்றியில் காலை பூஜை தெரிந்தது. தள்ளி வரப்பட்ட தலைமயிர், ஒன்றிரண்டு கற்றைகள் விடுபட்டு நெற்றியில் படர்ந்திருந்தன. மீசையில் லேசாக நரை. மேயாய் உட்கார். தயங்கி நாற்காலி விளிம்பில் உட்கார்ந்தவனை உருவி விடுவது போல் பார்த்தார். நாற்காலியில் இருந்தபடியே அரைவட்டம் அடித்து கம்ப்யூட்டர் டெர்மினலை நோக்கி அதன் கீபோர்டு சாதனத்தில் விரல்களை பரவிவிட்டு, பேர் என்ன சொன்ன? விக்ரம் சார். விக்ரம், விக்ரம், விஐ. மௌனமாக டைப் அடித்தார். நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் உன்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவர் ஒரு கேள்விக்குறியை அடிக்க சற்று நேர தயக்கத்துடன் பின் டெலிவிஷன் போன்ற திரையில் தானாகவே பச்சை எழுத்துக்களுடன் வரி வரியாக தோன்றி நிரப்பின. லமிசே விக்ரம் ஆர், வயது 24, பிறந்த தேதி வருஷம், படிப்பு பிகாம் எம்பிஏ. அடா, நீ கூட எம்பிஏ? சரிதான். அசோக்கை மீட் பண்ணியா? உன் பாஸ் இன்னும் இல்லை சார், பாம்பே போயிருக்காரோ. அவங்க கூட எம்பிஏ, கொஞ்சம் கிராக்கு. வேலையில் புள்ளியெல்லாம் எம்பிஏலாம் அப்படி தானா? சேச்சே இல்லை சார், ரிமார்க்கபிள் சார். எது? இந்த கம்ப்யூட்டர். விலையுயர்ந்த பொம்மை. அசோக் தான் பிடிவாதமாக வாங்கி மாட்டியிருக்கான். 40 லட்சம். உதவாக்கிற விஷயங்கள் நிறைய சொல்கிறது. இதை பாரு. கேம் லேட் 15 மினிட்ஸ். நீ லேட்டாக வந்தால் இதுக்கு என்ன கார்பேஜ்? இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் சார். விளையர் என்று உடையணிந்த ஒருத்தன் அப்பொழுது வந்தான். இரண்டு கோப்பைகள் காஃபி ஊற்றி பக்கத்தில் சர்க்கரை கட்டிகளை நிரப்பிய வெள்ளி கோப்பையை கொடுத்துவிட்டு, எப்போது போனான்? காஃபி சாப்பிட்டேன் சார். ஐம் த்ரில்ட். ஏ, கம்பெனியின் டாப் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள். உங்களோட உங்கள் உரை அறையில் சேர்ந்த முதல் நாள் காஃபி சாப்பிடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். கனவுல கூட புல்ஷெட். யங் மேன், முகஸ்திதி ரொம்ப தூரம் தாங்காது, கடும் உழைப்பு தான். நான் கம்பெனிக்காக 24 மணி நேரம் உழைக்க தயார் சார். அதுவும் தப்பு. 5 வருஷத்தில் அல்சர் வந்துடும், 10 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் ஆபிச்சுவரி. அதுக்கு என்ன பதில் சொல்வது என்று திணறினான். இவரிடம் பாசாங் என்பதே கூடாது. நேர்முக தாக்குதல் மனிதர், இவரை போலியாகவும் வசீகரிக்க முடியாது. எழுந்தார். மெல்லிய திரைகளை விளக்கி வெளியே விரிந்திருந்த பெங்களூர் நகரத்தை பார்த்தார். அவர் விட்டு சென்ற காலி நாற்காலியை பார்த்தான். ஒரு நாள் அதில் நான் உட்கார வேண்டும். விக்ரம். விக்ரம், இங்கே வா. அவர் அருகில் சென்று மரியாதையுடன் தூரத்தில் நின்றான். அதோ தெரியுது பாரு, ரயில்வே லைன், அங்கிருந்து அண்டர்பிரிட்ஜ் தெரியுது பாரு. தெரியுதா? எஸ் சார். ரயில்வேயில் என்னோடய தெரு தெரியுதா? எஸ் சார். அங்கே தான் நான் முதல்ல சைக்கிளில் கூவிக்கிட்டே போவேன் 6 நாட்களில். அப்படியா? என்ன கூவிட்டு போவேன் தெரியுமா? பேப்பர், பழைய பேப்பர். மை காட், என்ன ஒரு அசாத்திய முன்னேற்றம் சார். ஒரு புடலங்காய் இல்லை, அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம். இருந்தாலும் ஆனாலும் சார், படிச்சிருந்தா பழைய பேப்பர் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அந்த இன்ஹிபிஷன் எதுவும் இப்போ இல்லை. அப்போ இல்லை, அதை வேணால் ஒரு வித்தியாசமான விஷயமாக சொல்லலாம். எனிவே, நீ சேர்ந்த முதல் நாளே என்னை தைரியமாக பார்க்க வரலாமான்னு கேட்டது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் உன்னை பார்க்க சம்மதித்தேன். ஆல் தி பெஸ்ட். கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு உழை, உன் முன்னேற்றத்துக்கு இல்லை. சரி சார், தேங்க்ஸ் சார். பை த வே, உன்னோட ஹாபி என்ன? கேம்ஸ். என்ன கேம்ஸ்? கிரிக்கெட், பேஸ்கெட் பால், கால்ஃப். கால்ஃபா? பணக்காரங்க விளையாட்டாச்சா? என் பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தன் கற்றுக் கொடுத்தான். இன்டோர் கேம்ஸ்? பிரிட்ஜ். என்ன கன்வென்ஷன்? ஸ்ட்ராங் கிளப், டைமண்ட் டினாயல். குட், நீ போகலாம். வெளியே வந்தபோது எம்டியின் செக்ரட்டரியின் மற்றொரு புன்னகையை கடந்து லிஃப்டில் இறங்கையில் அவன் உள் ததும்பிய குதூகலத்தில் கொஞ்சம் குற்றம் கலந்திருந்தது. அவரிடம் 2 போய் சொல்லிவிட்டான். கால்ஃப், பிரிட்ஜ், 2 அவனுக்கு அதிகம் தெரியாது. பிரிட்ஜ் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறான். ஜாகிரதை, மறுபடி பொய்கள் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மகத்தான பொய்யினால்தான் இந்த வேலையே உனக்கு கிடைத்திருக்கிறது. மிஸ்டர் விக்ரம், உங்கள் எம்பிஏ டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினலை கொஞ்சம் காட்டுறீங்களா? லிஃப்டின் குளிர்ந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு குப்பென்று வேர்த்தது. சே, பயப்படாதே, யார் கேட்கப் போகிறார்கள்? இதுவரை யாரும் கேட்டதே இல்லை. அந்த கம்ப்யூட்டர் அது வெறும் மிஷின், கொடுத்த தகவலை திருப்பி தரும். வேண்டாம், கவலை வேண்டாம், யாரும் அதை கிளறப்போவதில்லை. இந்த கம்பெனியில் முன்னுக்கு வரும் வழியைப்பார். கவர வேண்டியவர்களை கவர்,
குழிபறிக்க வேண்டியவர்களை பறி. அசாத்திய தன்னம்பிக்கை, அசாத்திய சுயநலம், சிறு வயதிலிருந்தே அவன் ரத்தத்தில் இருந்த குணங்கள். விக்ரம் கால்ஃப் கற்றுக்கொள்ள தீர்மானித்து விட்டான். சீட்டுக்கு வந்ததும் விட்டல் பறந்தார். என்ன சொன்னார் ஆர்கே? ஒன்றுமில்ல, சும்மா பொதுவாக விசாரித்தார். விட்டல், எனக்கு நீங்கள் அசோக்குமாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவனை பற்றி ஓஹோன்னு சொல்லியிருப்பாரு எம்டி. கில்லாடினாரு. என்ன கில்லாடி? ஏதோ ஒரு லொடகாஸ் கம்ப்யூட்டரை வச்சுட்டா கில்லாடியா? அதனால் என்ன பிரயோஜனம்? அனுமார்வால் மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இந்த ஆஃபீஸில் யாரார் தூரம் குளிக்கலை ஸ்டேட்மெண்ட் அடிக்குது. என்னவோ அவன் காட்டில் அவன் காட்டில் மழை. அவன் தான் அடுத்த டிரெக்டர்னு பேசிக்கிறாங்க ஆட்மினில். அதை பற்றி ஏதாவது சொன்னாரா? இல்லை. அவன் தான் வாரிசு. சின்ன பையன், எங்கெங்கேயோ போக போகிறான். ரொம்ப கர்வம் பிடிச்சான். ஆனால் ஆஃபீஸில் பாதி பொம்பளைங்களையும் கை வச்சிட்டான். நீ அவன் கீழே தான் ஒர்க் பண்ண போகிற, பார்க்கத்தானே போகிற. அப்படியெல்லாம் இருந்தால் எப்படி பெரியவர்கிட்ட அவ்வளோ நல்ல பேர் வாங்க முடியும்? எனவோ புதுசு புதுசாக கொண்டு வந்தானா ஓஆர் அது இதுன்னு. அவன் வந்தாலே போன வருஷம் டேர்ன் ஓவர் டபுள் ஆகிடுச்சான். என்ன போடலங்கா, கம்பெனியோட க்ரோத் ரேட்டே அப்படி. யானை சுமத்தாமல் நரி முக்கிண்டு வந்ததான். யானை சுமந்து தான் நரி முக்கிண்டு வந்ததான். விட்டலுக்கு அசோக்குமாரை பிடிக்கவில்லை என்பது தெரிந்தது. பிற்பாடு உபயோகப்படக்கூடிய தகவல். நீயே கூட கொஞ்சம் அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெட்ரோசெக்ஷுவல் அவன். வா அழகான, நம்ம ஆஃபீஸில் 40 லட்சம் ரூபாய் பொம்மையே வந்துப்பார். அசோக்குமாரோட ப்ரைம் கம்ப்யூட்டர். மத்தியானம் முழுவதும் அந்த பிரம்மாண்டமான ஸ்தாபனத்தில் எல்லா பிரிவுகளையும் பார்த்தான். அசோக்குமாரின் பாதிப்பு பல பல பிரிவுகளில் இருப்பதை கவனித்தான். அந்த கம்ப்யூட்டரும் மோசமில்லை. MIS என்கிற நவீன செய்திமுறை வசதி அதில் இருந்தது. உடன் கம்ப்யூட்டரின் சம்பிரதாய வசதிகள் அத்தனையும் இருந்தன. MD-யின் மேஜையிலிருந்து டெர்மினல் இணைப்பிலிருந்து அவருக்கு ஸ்தாபனத்தில் அத்தனை விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடு இருந்தது. அசோக்குமாரின் திறமையால் அவனால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதே சமயம் இன்னும் சந்தித்திராத அவன் மேல் பொறாமையும் ஏற்பட்டது. 5:30 எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டார்கள். விக்ரம் தன் அறையில் தனியாக படித்து கொண்டிருந்தான். பால் கண்ணாடி கதவை திறந்து அங்கே சென்றான். மைத்ரே ஒரு கணம் நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு எதிரே உட்கார்ந்த ஈஸ்வரனை பார்த்தாள். என்ன என்றார் ஈஸ்வரன். வீட்டுக்கு போகலையா? இல்லை, கொஞ்சம் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் ஓவர் டைம் நிஜமாகவே பண்ணுறலான்னு செக் பண்ணுறீங்களா? சேச்சா, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க ஈஸ்வரன். சற்று நேரம் நின்று விட்டு மீண்டும் தன் அறைக்கு வந்தான். 10 நிமிஷம் கழித்து ஈஸ்வரன் குரல் கேட்டது. உள்ளே வரலாமா? தாராளமா. அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுன்னு மத்தியானம் சொன்னேள். அதனால தான் இந்தாங்க சாவி, போகிறப்ப செக்யூரிட்டி கார்டு கார்டுக்கிட்ட கொடுத்துருங்கோ என்று சாவி கொத்தை அவன் மேஜை மேல் வீசி எறிந்துவிட்டு கதவை படியிரென்று சாத்தி விட்டு சென்றார். 1 நிமிஷம் அவர் மேல் கோபம் அவன் வயிற்றில் அமிலம் போல் பாய்ந்தது. வினோதமான முதல் தினம். விட்டல், ஆர்கே, இன்னும் சந்திக்காத அசோக்குமார், மைத்ரேயின் விலகின சாரி, கம்ப்யூட்டர், எல்லாவற்றிற்கும் ஊடே என் பொய் அஸ்திவாரம்தான். அதன் ஞாபக கத்திக்குத்தின் அடிக்கடி தொடரும்.